நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு இது சம்மந்தமான டீட்டெயிலாக தரக்கூடிய மாதிரி இருக்கும். பனைமரம் அப்படின்னு சொன்னாலே யாழ்ப்பாணம் இதை வந்து மூவில மக்களும் விரும்புகிறாங்க. எங்களோட வெளிநாட்டு மக்கள் தமிழ் பேசுகிறாக்களும் சரி சிங்களாக்களும் சரி வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, இது கண்டிப்பாக அவ்வளோ பிடிக்கும். பழைய காலத்து புல்டோ அதில் அதில் சோத்த போகிறேன், இதில் ஹரிய போகிறேன். ஜனாதிபதியின் கொள்கை நல்ல இருக்கு கொள்கை மற்றும் சந்தோஷம். தற்பொழுது நாங்க யாழ்ப்பாணத்து மார்க்கெட்ல நிக்கிறோம். பண உற்பத்தி பனை மரத்துல இதுகளால் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களும் இதுக்குள்ள உழுகட கொலையை வந்துட்டு பண ஓலை வந்துட்டு மனத்துக்கு பண ஓலை மனக்கு என்னண்டா சரியா போங்க பார்த்திருக்கிறோம். அந்த மரத்துல உற்பத்தி பொருட்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களை சில இடங்களில் கண்டிருக்கிறோம். ஆனா உற்பத்தி பொருட்கள் இங்க வந்து அதிக அளவா இருக்குது அப்படின்னு சொல்லி நண்பர் சொல்லி இருக்கிறார். பினாடு அடுத்தது இந்த ஒவ்வொரு கடையில இங்க வந்து எல்லாமே பனை மரத்தால செய்யப்பட்ட பொருட்களை வந்து அதிக அளவா வச்சிருக்கிறாங்க. இங்க ஒரு இந்த ஏரியாவே அப்படிதான் என்ன இன்றைக்கு கொஞ்சம் சனத்தை காணுது. நாங்க வந்த டைமும் அப்படி அறிக்கமாக்குமா? இப்ப டைம் ஆஃப் தானே, இல்ல இப்பதான் வீடியோ எடுக்கிறோம். அவர் கூட்டிக்கு வந்திருக்கிறேன். சனமன கடும் ரோட் அறிக்கிற டைம் அப்படியா 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 திரும்பராக்கள் வந்து பாருங்க. நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு இது சம்மந்தமான டீட்டெயிலாக தரக்கூடிய மாதிரி இருக்கும். என்னது ஐயா இருக்கிறார். வணக்கம் ஐயா, எப்படி சோமா இருக்கிறீங்களா? என்ன நடக்குது, என்ன என்ன சொல்லுது உங்களோட வியாபாரங்கள்? வியாபாரம் பரவாயில்ல, நம்மளா போய்கொண்டு இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். எவ்வளோ காலமா இந்த வியாபாரத்தில் இருக்கிறீங்க நீங்க? 20 வருஷமா இருக்கிறீங்க. இருபது வருஷமா இருக்கிறீங்க. இப்ப வியாபாரங்கள் எப்படி நல்லா போகுதா இல்லை என்ன என்ன அமைப்புல இருக்குது? நார்மலாக தான் போகும். சீசன் பிஸ்னஸ் தானே, சீசன் பிஸ்னஸ் தானே. இப்போ கொஞ்சம் சீசன் குறைய போகல, எலெக்ஷன் நடந்ததாலே. என்ன சொல்லுது எலெக்ஷன் வந்திருக்கிற ஜனாதிபதி, என்ன சொல்கிற? ஜனாதிபதி பரவாயில்ல, நல்ல நல்ல இதான், நம்பிக்கையோடு இருக்கிறேன். இவ்வளவு காலம் நீங்கள் நிறைய ஜனாதிபதியில் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்த ஜனாதிபதி நடவடிக்கைகளை பற்றி என்ன கருத்துக்கள்? இப்போ வந்த ஜனாதிபதியின் கொள்கை நல்ல இருக்கு கொள்கை. நடைமுறைப்படுத்தினால்தான் மக்கள் வந்து அதிக அளவா விரும்புறாங்க இந்த ஜனாதிபதியை கேட்ட வகையில. ஆனா 2/3 மெஜாரிட்டி எப்படி வருது? நம்பிக்கை பிடிச்சிருக்கார், அந்த நம்பிக்கை அவரும் காப்பாத்தணும். சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, சந்தோஷமா இருங்க. இருங்க அப்படியே கூட டவுனை சுத்தி பார்த்துட்டு வரோம். சிங்கள ஃபுல்லா இது எல்லாத்தையும் மாதிரி மண் சட்டி கடைகளும் வந்துட்டு இருக்குது இந்த ஏரியாவில். எல்லாம் வந்துட்டு டுவல் இது பாக்கு நல்ல பெரிய வெத்தல, இதுல நீர் வெத்தலையா மலை வெத்தலையா?
ஐயா கிட்ட கேக்கணும். ஐயா இது மலை வெத்தல நீர் வெத்தல? நீர் வெத்தல. அட காம்பு இருக்குறது அட என்ன மலை வெத்தல? என்ன இதுல அந்த காம்பு வெட்டி இருக்கும் அது வந்துட்டு நீர் வெத்தல. காம்பு இருந்துச்சுன்னா மலை வெத்தல. பரவாயில்ல இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாதானே. இப்போ பாருங்க இங்கேயும் வந்துட்டு அதிக அளவான ஸ்வீட் கடைகள் எல்லாம் இருக்குது. எனக்கு ஒன்று ரெண்டு ஸ்வீட் வாங்க தான் வேணும். வாங்க சகீப் ஒன்று ரெண்டு ஸ்வீட் வாங்குவோம். இங்கேயும் வந்துட்டு பனை மரத்தால் இது செய்யப்படாமல் போல் தான் இருக்குது. ஓ எனக்கு வந்து ஒன்று ரெண்டு ஐட்டம் வேணும். ஓ உள்ளூர் தான் பெருசு தான் நல்லா இதுலயும் எடுப்பமே அதுவும் நல்லா தண்ணி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. வேற இது என்ன ஐட்டம் என்ன இருக்குது? அது இல்லை செய்யறதோ வந்து எல்லாம் அந்த மாவு மிக்ஸ் பண்ணிருக்கோம் சாப்பிட்டுருக்கீங்களா? மஞ்சள் உண்டகோ அதே மாதிரி இங்கே என்ன ஒரு ஐட்டம் இருக்குது? இது நீங்கள் ஏற்கனவே வாங்கினது வாங்கியிருக்கிறீங்களே? இது வந்துட்டு நான் சாப்பிட்டு பார்ப்போம் எனக்கு என்ன பிள்ளைக்கு எள்ளுப்பா என்ன இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு அது ரெண்டையும் மட்டும் எனக்கு தேவைன்னு சொன்னால் வாங்குவோம். எள்ளுப்பா அது எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் எடுப்போம். இது ரெண்டையும் தாங்கலாம் தம்பி. ஆ காசை கொடுத்துருக்கலாம். எவ்வளோம்மா? ஐநூறு. வணக்கம் அண்ணா. சொல்லுங்க. ரைட். இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களோட யாழ்ப்பாணத்து வந்திருக்கிறோம். நல்லா இருக்குது உங்களோட ஊர் வந்து உண்மையாகவே மிகவும் நல்லா இருக்குது. உங்களோட மக்களும் நல்லா இருக்கிறாங்க. உங்களோட வியாபார தலங்கள் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களோட மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ தற்பொழுது வந்து இப்போ உங்களோட வியாபார நடவடிக்கைகள் எப்படி போயிட்டு இருக்குது? இல்லை வியாபாரம் எப்பவுமே எங்களுக்கு குறைவில்லை. ஒரு அளவான வியாபாரம் தான் நான் இப்பவும் வியாபாரம் நடந்துகிட்ருக்கும். இந்த புது அரசாங்கம் வந்ததுக்கு விலை குறை ஒரு ரெண்டு மூணு நாட்கள் உங்களோட அனுரகுமாரதிசாநாயகன் பிறகு விலை குறைப்பு பொருளாதாரத்தில் மாற்றங்கள் நிறைய ஏற்பட இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அப்படின்னு மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் இப்போ எங்களுடைய வியாபாரம் அந்த வேணும்னு சொன்னால் கொள்முதல்கள் எல்லா விலை வித்தியாசங்கள் நல்ல நிலைக்கு வரட்டும். பதினஞ்சாலும் அப்படி பொறுமையாக இருக்காங்க. மீண்டும் ஜனம் அப்படி வரும் வியாபாரம் அப்படி நல்ல வியாபாரம் நடக்கும். மார்க்கெட்ல ஒரு குறையும் இல்லை. வியாபாரம் எப்பவுமே போய்கொண்டிருக்கும். இப்போ ஜனாதிபதி அவர்கிட்ட பொருளாதாரம் அவர்கிட்ட விலை மாற்றங்கள் அவர் எடுக்கிற தீர்மானங்கள் அதை இப்போ உண்மையாக மக்கள் கவனிச்சு கொண்டிருக்காங்க. அதன் ஏற்பாடாக பிறகு எல்லாமே தாராளமாக நடக்கும். சந்தையில் நீங்கள் இந்த மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் கடை வச்சுக்கீங்க. ஜனாதிபதி கிட்ட உங்களுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு? எதிர்பார்க்க மார்க்கெட் என்றதற்கு தனியாக ஜால் நகர மார்க்கெட்டை வச்சு பார்க்கலாது. அவர் நாட்டு ஜனாதிபதி, ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி. ஒவ்வொரு ஊர்களுக்கும் வந்துட்டு அரசியல்வாதி வரக்கூட அபிவிருத்தியை கேட்பாங்க, கட்டிடங்களை கேட்பாங்க. நிச்சயமா நான் வந்து அவர் என்ன இருக்கு அவர் இலங்கை நாட்டு அவர் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி. எங்களுக்கு மாநகர சபை இருக்கு, மாநகர ஆணையாளர் இருக்குங்க. இனிமேல் அதை விட உத்தியோகஸ்தர்கள் இருக்குங்க. முதல் இந்த மார்க்கெட்டை ஒரு தரம் உயர்த்தோளும், யாழ் நகர மார்க்கெட்டை தரம் உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வரும். இதுக்கு அதிகாரிகள் கவனம் எடுக்கணும். இது சிறப்பாக செய்யலாம். உலக நாடில் அனைத்து மக்களும் வந்து போகிறவர்கள் பிரபலியமான ஒரு இடம் யாழ் நகரம். இந்த வரைக்கும் இது ஒரு அபிவிருத்தி இல்லாத ஒரு பழமை வாய்ந்ததாகவே இருக்குது. ஆதி காலத்தில் இருந்தமே தான் இருக்குது. இதை நாங்கள் தரம் உயர்த்தோம். தரம் உயர்த்தோம் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கிட்ட நாங்கள் வந்து
கேட்டுட்டு வந்தோம். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலை, ஒரு சில பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களோட கருத்து என்ன? இவர் வந்துட்டு இப்போ புது ஜனாதிபதி நமக்கு வந்திருக்கிறார், இப்போ நீங்கள் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு இவர் செய்வார்ன்ற நம்புறீங்களா? அவர் ஒவ்வொரு ஆரம்பகட்ட செயல்பாடை வச்சுக்கொண்டு பின்னுக்கு என்ன ஆகும்ன்ற மாதிரி ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதான். எதிர்பார்க்கல, நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க, நானும் அதே லெவலில் எதிர்பார்க்கறதால நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நாட்டுக்கு நடக்க போகணும்னு நான் நம்புறேன். நம்புறீர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஐயா கிட்ட ஐயா வந்துட்டு ஒரு கை கண்டியா, அவர் கதைச்சிட்டாரு. அவர் கதைக்கிறது நீங்களும் கதைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்துருக்கீங்க. அப்படி அவ எல்லாரும் வந்துட்டு நம்புறீங்க, நம்புறோம், எல்லாரும் நம்புறீங்க வந்துட்டு பெண்ணா இருக்கு. உங்களுக்கு ஒரு முயற்சிகளுக்கு ஊக்குவிப்புகள் சாமான்கள் இந்த கவர்மெண்ட்ல ஏதாவது கிடைக்கணும் நீங்க எதிர்பார்க்கீங்க? பெண்களுக்கு சொல்லி தனியா என்னடிச்சுன்னா ஆண்கள மாதிரி பெண்கள் சில இடத்துல வந்து சில வேலைப்பாடல் செய்யல, பெண்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு உண்டு. அதாவது டூரிஸ்ட் வந்தாலே காணும், அது வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி உள்நாட்டுக்காராக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சனம் வந்தாலே காணும், நல்ல மாதிரி போகும். எந்த மாத கால பகுதியில வந்து அதிகளவு வருவாங்க? அரச விடுமுறை இருந்தா எங்களுக்கு உங்களுக்கு வியாபாரம், நாங்க அரச விடுமுறை நாட்கள் ஒரு நாளைக்கு வந்து பாப்போம். வரையல அளவுக்கு அப்ப நாங்க இந்த டைம்ல வந்தது உங்களோட கதைக்கக்கூடிய மாதிரி ரொம்ப நன்றி. ஐயோட பேர் என்ன? ஐயா சின்ன தம்பி. அம்மாட ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி அம்மா, அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. நாங்க இருங்க, நாங்க போயிட்டு வரோம். இது உங்களோட கடை தான் அண்ணா? அப்ப இதைத்தான் நாங்க இப்ப பாத்துட்டு வந்துட்டு இருந்தோம். மெயினா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாங்க பாத்துட்டு வந்தப்பல அதிக அளவான அவரும் வந்துட்டு பண உற்பத்தி எல்லாம் வச்சிருக்க கூடிய கடை தான் வச்சுட்டு இருக்கிறார். இது என்ன ஐட்டம் அண்ணா, என்ன இருக்கிறது? ஒரு அழகான பண்ணை ஓலையால செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது எங்க ஏதாவது எங்களுக்கு முக்கியமான பொருட்கள் இதில் அழகு வச்சு அழகாக வச்சு எடுத்துட்டு போகலாம். இப்போ மெயினாக வந்துட்டு உங்கள்கிட்ட பண ஓலையால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் அதிக அளவாக இருக்கு. பண ஓலை பணம் பொருள், பணம் பொருள் என்னென்ன ஐட்டங்கள் வச்சிருக்கிறது? இடியப்பம், புட்டு, இடியப்பம் வைக்க விஷயம், உணவு செய்யறது, புட்டு அவிக்கலாமா அவிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஒரு தரம் யூஸ் பண்ணலாமா, எத்தனை தரம் யூஸ் பண்ணலாம்? அதில் குறைஞ்சது 3 மாதத்துக்கு பயன்படுது. 3 மாதத்துக்கு பயன்படுத்தலாம். வித்தியாசம் இருக்கு, என்ன விஷயம் அது? இது வந்து திடீரென்று டக்குன்னு வேகம் கூட இருக்கும், ஆவியின் தன்மை கூட சொன்னா, இது இடவழிய கூட ஆவியின் தன்மை கூட. இதை நாங்கள் கையிட்டு அடக்கமா வச்சுதான் பானைக்கு வைப்போம், கொட்டுண்டாது. ஆனால் மூடி விட்ட மட்டும் தான் டக்குனா வச்சிடும், அது கொஞ்சம் லேட் ஆகும் சொன்னா கொஞ்சம் நிரம்பி இருக்காருல்லோ. இது ஆவியின் கூட. விலைகள் என்ன மாதிரி நடக்கும்? விலைகள் சேம் இல்லை, சின்ன சின்ன வித்தியாசம். இது 70 ரூபா, இது 80 ரூபா. இது வந்துட்டு உங்களோட உள்ளூர் உற்பத்தி தானே, இங்க செய்யக்கூடிய அமைப்புகள் தானே தான் இது? எங்க பாருங்க, அழகான அமைப்பு. யாழ்ப்பாண மண்டல எங்களுடைய வட மாகாணம் துணுக்காய், மல்லாவி துணுக்காயில ஒரு கிராமிய பெண்கள் உற்பத்தி பண்ணப்படுற பொருள் பண் பாயன்னு சொல்றது. என்ன பாய் இது? பண்பாய் இருக்கிறது. ஒரு வகையான புல்லு, 200 குளங்கள் அங்கே சார்ந்த அந்த கடலோரமா அந்த ஆறு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அந்த புல்லுல செய்யறது. புல்லுல செய்யறது பண்பன் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம், பண்பாய் அப்படின்னு சொல்லி. இது பண இது வந்துட்டு பண ஓலையா இருக்கிறது. அப்படி காலகம் பட்டி பட்டி ஐட்டங்கள் அப்படி எல்லாமே எல்லாம் அதிக அளவா வந்துட்டு பண மரத்தால செய்யக்கூடிய அமைப்புள்ளதான் மூவி. மக்களும் விரும்புறாங்க என்ன இருக்கிறது? முஸ்லீம் என்று சொல்லி இல்ல,
எல்லாருக்கும் இந்த பனம்பொருள் சம்பந்தமான விஷயம் பிடிக்கும். எல்லாருக்கும் வெளியில வெளி எங்கட வெளிநாட்டு மக்கள் தமிழ் பேசுறாக்களும் சரி சிங்களாக்களும் சரி வெளிநாட்டிலேருந்து வர்ற வகை இது கண்டிப்பா அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு வியாபாரம் அவங்களுக்கு. இது எவ்வளோ என்ன போகுது சொல்லுங்க? 700 ரூபா. 700 ரூபா போகுது. ஆனால் பார்க்கறதுக்கு கலர் கலராக அழகாக இருக்குதுன்னு, கலர் கலராகவும் இருக்குது நார்மலாகவும் இருக்குது, சின்ன சைஸ் எல்லாம் இருக்கு. விவசாயம் உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. நீங்க உண்மையா நல்ல தெளிவாகவே எல்லா விஷயத்தையும் சொல்லி இருந்தீங்க. இப்போ நீங்கள் இப்போ வீட்டை நீ வாங்கணும் மட்டும் சொன்னில்ல, அதை வாங்கி எடுங்க. இப்போ வீட்டை இதை பார்த்து போட்டு சில கோல் பண்ணி கட்டத்தில் வந்துட்டு ஃபோட்டோ அனுப்பினேன். இது கட்டாயம் வாங்கிக்க வேணுமா இல்லாட்டி என்ன செய்யப்படாதா? கூட்டு வரப்படா வரப்படாமட்டாங்க. நல்ல இடியப்பம், நல்ல சாப்பாடு இருக்கு. வீட்டை போனோம் இது எடுத்துகிட்டு போகலன்னு சொன்னாலும் நல்ல சாப்பாடு இருக்கு. எடுத்துகிட்டு போனாலும் சாப்பாடு இருக்கு. ஆனால் ரெண்டு சாப்பாடும் வித்தியாசமே. ரெண்டு சாப்பாடும் வித்தியாசம். ஆனா இதுல இடியாப்பம் வைக்க கூட ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். பன்னாட ஸ்மெல் ஒன்று இருக்கும். இடியாப்பம் சாப்பிட்டா இருக்கும். அந்த ஸ்மெல் ஒன்று இருக்கும். ஸ்மெல் ஒன்று இதுல பத்து நம்ம சரத்துல வைக்கிறது. பத்து காரணம் அஞ்சு வைக்கிறது. இன்னைக்கு அடுத்தது வந்துட்டு அது நீத்துப்பட்டி. நீத்துப்பட்டி அது இல்லதான் ஓ அது ரெண்டு ராக்கள் ரெண்டு மூணு ராக்கள் ஸோ சிம்பிளா செய்யக்கூடிய மாதிரி என்ன ஒன்று போதும் தம்பி? ரெண்டு 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 யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு யாழ்ப்பாணத்து மக்கள்கிட்ட கையால உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள்ல இருந்து நாங்க புட்டு சாப்பிட்டு பாக்கல. அடி எப்படி என்ன தெரிஞ்சு சாப்பிடக்கூடிய காரணம் என்ன? நீங்க வாங்க ஆனால் இது உற்பத்தி செய்யக்கூடிய இடம் என்றதால இங்கே கொஞ்சம் பல குறையவும் கிடைக்கும். நமக்கு சில தெரியாத கஸ்டமர்ஸை வச்சுக்கொண்டும் சில வெளியில் மாறி சொல்லிட்டு ஓகே நன்றி. ரைட்டா, அப்போ நாங்கள் வந்து இப்போ பண ஓலையினால் செய்யப்பட்ட இடங்களை பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து நமக்கு பண ஓலையில் செய்யப்பட்ட அந்த விஷயங்களை வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர கடையிலேயே நாங்கள் இன்னும் ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கிறோம். போய் உண்மையா வந்து எங்களுக்கு யாழ்ப்பாணத்து மண் வந்து உண்மையா நல்லா இருக்குது. யாழ்ப்பாணத்து மக்களும் வந்துட்டு எங்களோட பழகிற விதங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல போய் வந்துக்கிறோம். பேச்சுகள் வந்துட்டு பழகிற விதங்கள் வந்துட்டு உண்மையா மனசுக்கு ஒரு வித்தியாசம். பக்கத்து இன்னொரு சந்திக்கலாம். ஓகே பாய்.